தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் கூட்டாக இணைந்து ஏமாற்றியுள்ளதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் புதிய தேர்தல் முறைமை தொடர்பிலான ஒத்திவைப்பு விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் இந்த ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இருபதாவது திருத்த சட்டம் குறித்து தமிழ் முஸ்லீம் மற்றும் சிறிய கட்சிகளின் கருத்துக்களை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பெற்றிருந்தார் இந்த புதிய தேர்தல் முறை மாற்றமானது ஒருபோதும் தமிழ் முஸ்லீம் மற்றும் சிறிய கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை பாதிக்காத வகையில் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன ஹெம்மிடம் உறுதியளித்திருந்தார் இந்த நிலையில் தமிழ் முஸ்லீம் கட்சிகளினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகளையும் கோரிக்கைகளையும் புறக்கணித்தே இந்த இருபதாவது திருத்தச் சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களை ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேனாவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் கூட்டாக இணைந்து ஏமாற்றியுள்ளனர் இந்த நல்லாட்சிக்கான அரசாங்கம் அமைவதற்கு தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்கள் முக்கிய பங்காற்றியிருந்தனர் என்பதை இவர்கள் தற்போது மறந்துவிட்டனர் மேலும் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள தமிழ் மக்களின் வாக்குகளை ஒதுக்கிவிட்டு தென்னிலங்கை மற்றும் ஏனிய உள்ள மக்களின் வாக்குகளை பெறும் நோக்கிலேயே அரசாங்கம் தற்போது செயற்பட்டு வருகிறது இவ்வாறான செயற்பாடுகள் நல்லாட்சிக்கான அரசாங்கத்திற்கேற்றதல்ல என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து